இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் கடந்த பதினேழாம் தேதி பிரம்மாண்டமாக வெளியான படம்தான் பகாசுரன் இந்த படத்தில் கதையின் நாயகனாக இயக்குனர் செல்வராகவனும் அவருடன் நட்டி நட்ராஜ் ராதாரவி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இன்று அனைவரின் கையிலும் இருக்கும் ஸ்மார்ட் போன்களால் வரும் பிரச்சனைகளை மையமாக வைத்து படம் சமூக கருத்தை தாங்கி வெளியாகியிருந்தது அப்படி இருந்த பெண்களை மிகவும் பின்னோக்கி தள்ளுவதாகவும் அவர்களின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் பகாசுரன் படம் அமைந்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எதிர்மறை விமர்சனங்களும் வந்தபோதும் தற்போது பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய தொகையை வசூலாக பெற்று வெற்றி படமாக மாறி உள்ளது அதன்படி படம் வெளியான பதிமூன்று நாட்கள் முடிவில் உலக அளவில் இருபது கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டு வாரங்களை வெற்றிகரமாக கடக்க உள்ள பகாசுரன் திரைப்படம் கூடிய விரைவில் இருபத்தி ஐந்து கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி நம்பலே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி